அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ரொம்பவே முக்கியமான ஒரு தகவலை பத்தி தான் பார்க்க போறோம். உலக அளவுல ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோவிலான திருப்பதியை பத்தி கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். அவ்வளவு புகழ்பெற்ற அந்த திருப்பதி மலையில ஏழுமலையானுடைய சிலை ஒன்று தானா உருவாகி இருக்கு அப்படின்னு சொன்னா அது உங்களால நம்ப முடியுதா? வாங்க அந்த சிலைய பத்திய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். திருப்பதியில இருக்கக்கூடிய இரண்டாவது மலைப்பாதையின் கடைசி வளைவில் இருக்கக்கூடிய அஞ்சனாத்ரி மலையில தான் தானாக உருவாகிய இந்த அபூர்வமான ஏழுமலையானுடைய சிலை ஒன்று இருக்கு. 2012 வருடத்துல பக்தர்களின் பார்வையிடப்பட்ட இந்த சிலை அப்படியே ஏழுமலையான போல தோற்றம் அளிச்சிருக்கு. தலையில கிரீடம், கண்கள், மூக்கு, வாய், கழுத்து என எல்லாமுமே இந்த சிலையில இருந்திருக்கு. பார்ப்பதற்கு ஒரு சிறிய மலை தன்னைத்தானே ஏழுமலையான போல உருமாற்றி கொண்டதாகவே தோற்றமளிச்சிருக்கு இந்த சிலை. இந்த சிலை இருக்கும் இடத்துக்கு செல்ல எந்த ஒரு பாதையும் கிடையாது. இரண்டாவது மலை பாதையுடைய கடைசி வளைவில் நின்று பார்த்தா இந்த சிலை ரொம்பவே நல்லா தெரியும். விசேஷ நாட்கள்ல இந்த சிலைக்கு பூஜை செய்வதாக கயிற்றுல தொங்கியபடியாக சில இளைஞர்கள் அந்த சிலை பக்கத்துல போய் அதற்கு பால் அபிஷேகம் செஞ்சு மாலை அணிவித்து விட்டு வருவாங்களாம். இது போன்ற ஒரு அதிசயமான நிகழ்வு இங்க திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல தான் இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது தானாக உருவான இந்த ஏழுமலையானுடைய சிலை இங்க இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான ஒரு அதிசயமா சொல்லப்படுதுங்க. இது திருப்பதியுடைய மலை பாதையிலேயே அமைந்திருக்கு. பூலோக வைகுண்டம் அப்படின்னு வர்ணிக்கப்படக்கூடிய இந்த திருப்பதி உலக அளவுல ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒன்னா சொல்லப்படுதுங்க. இந்த ஆலயத்துடைய வரலாற்றை பத்தியும் நம்ம இங்க பார்க்கலாம். காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவுடைய அம்சமான திருப்பதி ஏழுமலையானக்கான கண் கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. பூலோக வைகுண்டம் அப்படின்னு வர்ணிக்கப்படும் இந்த திருப்பதி உலக அளவுல ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒன்னா சொல்லப்படுதுங்க. அதற்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில கலியுக வைகுண்டமாக கன்னியாகுமரியிலையுமே திருப்பதி ஏழுமலையான் கோவில போலவே ஒரு ஏழுமலையான் ஆலயம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுதுங்க. சங்க இலக்கியங்களான சிலப்பதிகாரம், சாத்தனார், மணிமேகலை போன்ற இலக்கியங்கள்லயே திருப்பதி பற்றிய பல குறிப்புகளும் இடம்பெற்றிருக்கு. அவற்றுல திருப்பதியின் அப்போதைய பெயரான திருவேங்கடம் அப்படின்னும் குறிப்பிடப்பட்டிருக்கும். இன்னைக்கு எத்தனையோ திருக்கோவில்கள் இருக்கிறப்ப திருப்பதியில மட்டும் ஏன் பக்தர்கள் கூட்டம் இப்படி அலைபோதது காரணம் இல்லாம இல்ல. இந்த க்ஷேத்திரத்துல மகாவிஷ்ணு நடத்திய மகிமைகள் பல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுல ஒண்ணுதான் திருப்பதியில ஏழுமலையான் கோவில் உருவான ஒரு வரலாறும் கூட. அதாவது ஒரு நாள் இரு நாள்ல இல்ல, பல ஜென்மங்கள் எடுத்துக்கொண்டு நடத்திய நாடகம்தான் திருப்பதியில வெங்கடேஸ்வர பெருமாள் குடிக்கொள்ள காரணமா இருந்ததாகவும் சொல்லப்படுது. கங்கை நதிக்கரையில காஷ்யப முனிவருடைய தலைமையில முனிவர்கள் சிலர் யாகம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்த நாரதர் இந்த யாகம் யாருடைய நன்மைக்காக நடத்தப்படுது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனா அங்க இருந்த முனிவர்களால அதுக்கு பதில் சொல்ல முடியல. அதனால பிறகு முனிவர் கிட்ட போய் உதவி கேட்க போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பிறகு முனிவருடைய உள்ளங்கால ஒரு கண் இருந்ததால அவருக்கு மற்ற முனிவர்களை விட ஞானம் சற்று அதிகமாகவே இருந்ததாம். அவர் இதற்கு ஒரு தீர்வு காண நினைச்சு பிரம்மனை பார்க்க சத்தியலோகத்துக்கு போயிருக்காரு. அங்க பிரம்மதேவர் சரஸ்வதி தேவியோடைய துணையுடன் தன்னுடைய நான்கு முகங்களாலும் ஸ்ரீமன் நாராயணரை போற்றி நான்கு வேதங்களை ஓதிக்கொண்டிருந்தாராம். அவர் பிறகு முனிவர் வந்ததையே கவனிக்க கிடையாது. சற்று நேரம் பொறுத்து பார்த்த முனிவர் இவர் வழிபாட்டுக்கு உகந்தவர் கிடையாது அப்படின்னு முடிவு செஞ்சு சிவபெருமான தரிசிக்க கைலாசம் போனாராம். ஆனா சிவன் பார்வதி தேவியுடன் ஏதோ முக்கிய ஆலோசனையில ஈடுபட்டிருந்ததால அவரும், அதாவது சிவபெருமானும், பிறகு முனிவரை கண்டு கொள்ளவில்லை. முனிவரை கண்ட பார்வதி தேவி
சிவன் கிட்ட கூற அவரோ தன்னுடைய முக்கிய ஆலோசனையின் போது முனிவர் குறுக்கிட்டதை விரும்பாததால அவரை அழிக்கும் நடவடிக்கைகள்ல ஈடுபட போனாராம். அதனால ஆத்திரமுற்ற பிறகு முனிவர் சிவபெருமானுக்கு சாபம் இட்டு அங்க இருந்து நகர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் மகாவிஷ்ணுவை தரிசிக்க வைகுண்டம் வந்திருக்காரு பிறகு முனிவர். ஆனா ஆதிசேஷன் குடைவிருக்க மகாலட்சுமி காலடியில் அமர்ந்து பணிவிடை செய்ய ஆனந்த சயனத்துல இருந்ததால மகாவிஷ்ணுவும் பிறகு முனிவர் வந்ததை கவனிக்கல. அதனால ஆத்திரத்துல மதியிருந்த பிறகு முனிவர் மகாலட்சுமியுடைய உறைவிடமான மகாவிஷ்ணுவுடைய நெஞ்சில எட்டி உதைச்சிருக்காரு. முனிவருடைய கோபத்தை தணிக்க நினைத்த பெருமாள் எட்டி உதைத்த கால சட்டென பிடித்து பாதங்களை மென்மையா அழுத்தி விட்டாரு. அந்த இதத்துல முனிவருடைய கோபமும் தணிஞ்சதாம். அதே சமயம் மகாவிஷ்ணு பிறகு முனிவருடைய கால இருந்த கண்களையும் பறித்து கொண்டாரு. பாதத்துல இருந்த கண்தா அவருக்கு இத்தனை அகங்காரத்தை கொடுத்தது. தன்னுடைய தவற உணர்ந்த முனிவர் விஷ்ணு கிட்ட மன்னிப்பு கோரிவிட்டு மும்மூர்த்திகள்ல சிறந்தவர் இவரே அப்படின்னும் முடிவு செய்தாரு. இருந்தாலும் தன்னுடைய மணவாளன் தன்னை எட்டி உதைத்த முனிவருடைய காலை பிடித்து மன்னிப்பு கேட்டதை விரும்பாத ஸ்ரீதேவி அவர்கிட்ட கோபித்து கொண்டு போய் இன்று மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய கோலாப்பூர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து விட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. அவரை தேடி பிடித்து வருவதற்காக பூலோகம் வந்த மகாவிஷ்ணு வேங்கட மலையில இருக்கக்கூடிய புஷ்கரணியின் தெற்கு கரையில ஒரு புளிய மரத்தடியில எறும்பு புற்றின் மேல அமர்ந்து தவம் புரிய ஆரம்பிச்சாரு. இதனால மனம் உருகிய பிரம்மரும் ஈசனும் பெருமாளுக்கு உதவும் நோக்கோட பசு மற்றும் கன்று குட்டியுடைய வடிவெடுத்து அவர்களும் பூலோகம் வந்தாங்க. இத்தனை சங்கதிகளையும் சூரிய பகவான் மூலம் அறிந்து கொண்ட மகாலட்சுமி அவரது அறிவுரைப்படி மாடு மேய்க்கும் பெண்ணாக உருவம் கொண்டு வந்து பசுவையும் கன்றையும் சோழ மன்னனுக்கு விற்றாங்களாம். அவற்றை வாங்கிய சோழ மன்னனுடைய பணியாட்கள் அவற்றை வேங்கட மலைக்கு மேய அனுப்புவார்கள். அங்க ஒரு எறும்பு புற்றுல மகாவிஷ்ணுவை கண்ட பசு தாமாகவே அங்க போய் பால் சுரக்க ஆரம்பிச்சதாம். அதை ஏற்று மகாவிஷ்ணுவும் பசியாறி வந்திருக்காரு. இதற்கிடையே அரண்மனையில பசுக்கள் பால் தருவது இல்லை அப்படிங்கிறத கவனித்த மன்னனுடைய வேலையால் பசுவின் பின்னாடி தொடர்ந்து வந்திருக்கான். அது ஒரு இடத்துல தானாகவே பாலை சுரிந்து பாலை வீணடிப்பதை கவனித்த அவன் பசுவின் மேல தன்னுடைய கோடாலிய வீசி எறிய அது பசு மீது பட்டுவிடக்கூடாது அப்படின்னு மகாவிஷ்ணு குறுக்க தோன்றி அடிய தான் வாங்கியிருக்காரு. தான் வீசிய ஆயுதம் மகாவிஷ்ணுவை தாக்கி அதனால ரத்தம் வருவதை கண்ட வேலையால் அதிர்ச்சியில உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இரத்த கரையுடன் பசு மாடு வருவதை கண்ட சோழராஜா என்ன நடந்தது அப்படின்னு அறிய அதன் பின்னாடி தொடர்ந்தாராம். அங்க எறும்பு புற்று ஒன்றின் அருகே தன்னுடைய வேலையால் இறந்து கிடப்பதை கண்டு எதுவும் அறியாம விழித்திருக்கான். அப்பொழுது அவனுக்கு காட்சி கொடுத்த விஷ்ணு அவனது வேலைக்காரன் செய்த குற்றத்திற்கு மன்னனுக்கு சாபமிட்டிருக்காரு. ஆனா மன்னன் மீது தவறு எதுவும் இல்லாத காரணத்தால அவன் அடுத்த ஜென்மத்துல ஆகாய ராஜாவாக பிறப்பான் அப்படின்னும் தனக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் நடக்கும் சமயம் அவனுடைய சாபம் தீரும் அப்படின்னும் ஆசியும் கொடுத்தாரு. இந்த சம்பவங்கள் நடந்த காலகட்டத்துல திருப்பதி மலை வராக சுவாமியுடைய இருப்பிடமாக ஆதி வராக சேத்திரமாக இருந்ததா சொல்லப்படுதுங்க. சோழராஜாவுக்கு ஆசி வழங்கி அனுப்பிய மகாவிஷ்ணு ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற பெயருடன் தனக்கு ஒரு இருப்பிடம் வேண்டி வராக சுவாமிய சந்தித்தாராம். அவரும் மகிழ்ந்து இடம் கொடுத்தாரு. அதற்கு நன்றி கூறும் விதமாக தான் இன்றுமே திருப்பதிக்கு செல்பவர்கள் முதல்ல புஷ்கரணியில குளிச்சு வராக சுவாமியை தரிசிச்சு பூஜை முடித்த பின்னாடிதான் நெய்வேத்தியங்களை முதல்ல அவருக்கு செய்து விட்ட பின்னாடிதான் வெங்கடேச பெருமாளை தரிசிக்க போகணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குங்க. கிருஷ்ணதேவராயர் இந்த கோவிலுக்கு பல வசதிகளை செய்து கொடுத்து எக்கச்சக்கமான தங்க வைர ஆபரணங்களையும் பரிசளித்ததாகவும் சொல்லப்படுதுங்க. 1843 இருந்து 1933 வரை ஆங்கிலேயர் ஆட்சி நடந்து கொண்டிருந்த சமயத்துல கோவிலுடைய நிர்வாகம் ஹதிராம்ஜி மடத்தை சேர்ந்த சேவா தால்ஜியிடம் இருந்ததா சொல்லப்படுது. 1932 மதராஸ் அரசு பொறுப்பேற்றதுடன் தனி தேவஸ்தானம் அமைத்து பொறுப்ப அதனுடைய வசமும் கொடுத்தது. 1933 திருப்பதி திருமலை தேவஸ்தானம் உதயமானதாகவும் சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல திருப்பதி ஏழுமலையான் கோவில பற்றிய பல சிறப்பு தகவல்களை பத்தி பார்த்திருக்கோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு
நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.